ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து புதுசாக யூகேக்கு வரீங்களே, ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, குவாரண்டைன் இருக்கா, அது பண்ணணுமா, டெஸ்ட் எடுத்துருக்கணுமா, வேக்சின் கண்டிப்பாக போட்டிருக்கணுமா, அப்படி இப்படி இந்தியாவில் எடுத்த வேக்சின் வந்து யூகேல அப்ரூவ் பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ. அண்ட் தென் ட்ராவல் அப்டேட். ஸோ கரண்ட்டில் வந்து இப்போ யூகேல வந்து என்ன நிலைமை இருக்குது அப்படின்றதையும் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க, நோ மோர் டிலேஸ், லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, ஒமைக்ரான் வந்து பயங்கர தீவிரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நவம்பர் 27 அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கேஸ் கண்டுபிடிச்சாங்க ஒமைக்ரான் வேரியண்ட்டில். ஸோ இன்றைக்கி, அதாவது ஒரு 10-15 days கூட ஆகலை இன்னும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 250+ கேசஸ் மேலே போயிடுச்சு. லண்டனுக்குள்ளே மட்டும் சொல்கிறேங்க, 250+ கேசஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ யூகே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1600 கேசஸ்க்கு மேலே யூகே ஃபுல்லாக இருக்குதுன்னு இப்போ சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அதான் நிலவரம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து மாஸ்க் போடணும், எல்லோரும் வந்து கண்டிப்பாக மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் பிளேஸஸில், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அதை மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. பெருசாக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு இன்னும் பெருசாக எதுவுமே போடல. ஏன்னா இப்போ வந்து லண்டனில் வந்து கிறிஸ்மஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிறிஸ்மஸ் டைமில் வந்து லாஸ்ட் இயர் இப்படி தான் பண்ணாங்க. கிறிஸ்மஸ் டைமில் வந்து கரெக்டாக 1 month போல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே கொத்தாக செத்தானுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷமும் கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. போரிஸ் ஜான்சன்ட்ட வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்து லாக்டவுனுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றதுக்கு. அவர் அந்த கொஸ்டினே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி லண்டனில் லாக்டவுன் கிடையாது. அது வரைக்கும் அவுத்து விட்ட கலந்த மாதிரி எல்லாம் தெரிய வேண்டியதான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு இருக்க நிலமை. ஸோ இப்போ புதுசாக இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்கு வந்து என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் போடுற அத்தனை வேக்சின்ஸும் வந்து யூகேயில் அக்செப்ட் பண்ணுறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. அந்த வேக்சின் வந்து இங்கே வந்து ஓகே, உள்ளே என்டர் ஆகிறதுக்கு அந்த வேக்சின்ஸே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த என்னது கோவிட்ஷீல்டு, கோவேக்சின், ஆஸ்ட்ரா சம்திங் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அந்த வேக்சின் எல்லாமே வந்து யூகேயில் அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான். ஸோ இப்போதைக்கு இருக்கிற இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒமைக்ரான் வந்து ரொம்ப பெருசாக அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணாதனால இந்தியா வந்து இன்னும் இந்த யூகே வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து ரெட் லிஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரி இருந்து இங்கே வர மாதிரி இருந்தால் 10 நாள் கண்டிப்பாக ஹோட்டல் குவாரண்டைன் பண்ணணும். அதாவது ரெட் லிஸ்ட் கண்ட்ரீஸில் சொல்கிறேன். ஒரு 11 கண்ட்ரிஸ் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஆனால் சவுத் ஏஷியாவில் வந்து இப்போ ஏஷியாலேயே மோஸ்ட்லி ஏஷியன் கண்ட்ரிஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ரெட் லிஸ்ட்டில் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா 10 நாள் ஹோட்டல் குவாரண்டைன் பண்ணணும். ஸோ அந்த 10 நாளில் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷோட சாப்பாடு தான் கிடைக்குங்க. நம்ம ஊர் சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்காது. அதே மாதிரி இந்தியன் மணிக்கு பார்த்திங்கன்னா 1,80,000 $200,000 வரையும் பே பண்ண வேண்டி வரும் அந்த ஹோட்டல் குவாரண்டைனுக்கு, அந்த 10 daysக்கு மட்டும். ஸோ ரெட் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா 2வது நாளும் 8வது நாளும் 2 நாள் டெஸ்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அரைவலில் 2nd டேவும் 8th டேவும் 2 PCR டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட் எடுத்து நீங்கள் நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா ஆஃப்டர் யோர் 10th டே நீங்கள் வந்து குவாரண்டைன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். ரெட் லிஸ்ட் கண்ட்ரியில் நம்ம கண்ட்ரி இருந்தால். ஸோ இப்போதைக்கு இந்தியா வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லைங்க. ஸோ எப்போ என்ன மாறும்னு தெரியாது. அதனால் யாராவது விசாக்கு எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்துடுங்க. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடினா ரொம்பவே சந்தோஷங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேக்சின்ஸை வந்து பார்ப்போம். ஸோ இந்தியாவில் வந்து வேக்சின் போட்டிருப்பீங்க, நிறைய பேர் போடாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து யூகேல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நீங்கள் வேக்சின் போட்டிங்க, டபுள் டோஸும் வந்து இந்தியாவில் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹோம் குவாரண்டைன் பண்ணால் போதும். நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த கண்ட்ரிக்குள்ளே வந்து 10 நாள் ஹோம் குவாரண்டைன் 10 நாள் இல்லை வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்கணும். வேக்சின் பண்ணவங்க ஹோம் குவாரண்டைனில் இருந்து 2வது நாள் பார்த்திங்கன்னா PCR டெஸ்ட் எடுக்கணுங்க. PCR டெஸ்ட்னால் அந்த கோவிட் டெஸ்ட் சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு ரிசல்ட் நெகட்டிவ்னு வர்ற வரைக்கும் நீங்கள் குவாரண்டைனில் இருந்தால் போதும். அதாவது இப்போ என்ன கரெக்டாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் 2வது நாள் தான் டெஸ்ட் எடுப்பீங்க. நீங்கள் யூகேக்கு அரைவ் ஆகி 2nd டே வந்து பார்த்திங்கன்னா அந்த PCR டெஸ்ட் எடுப்பீங்க. உங்கள் ரிசல்ட் 3rd டேவோ இல்லை 4th டேவோ இல்லை 5th டே என்றைக்கு வருதோ சரி, வந்து நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா போதும், நீங்கள் குவாரண்டைன்லேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போடலாம் வெளியில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு பாசிட்டிவ்னு வந்துருச்சுங்க, வந்து 2வது நாள் டெஸ்ட் எடுத்தேன், எனக்கு 3வது நாள் ரிசல்ட் வந்துருச்சு, பாசிட்டிவ்னு வந்துருச்சு, என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் 10 daysக்கு வந்து ஹோம் குவாரண்டைன் பண்ணணும். செல்ஃப் ஐசோலேஷனில் இருந்து 8th டே ஒரு டெஸ்ட் எடுத்து மறுபடியும் நெகட்டிவ்னு வருதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா இன்னும் அனதர் ஒரு 10 days வந்து குவாரண்டைனில் இருந்துட்டு நீங்கள் சரியாகிற வரைக்கும் நீங்கள் ஐசோலேஷனில் இருக்கணும். அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேக்சின் போடல, இந்தியாவில் வந்து நான் ஒரு வேக்சின் கூட போடல, வேக்சின் நான் சுத்தமாக போடல அப்படின்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூகேக்கு வர்றதுக்கு முன்னாடி 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்துருக்கோம். அது நெகட்டிவ்னு நீங்கள் வச்சுருந்துருக்கணும். ஸோ பாசிட்டிவ்னு வந்தால் நீங்கள் போக முடியாது, அது வேறு விஷயம். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் உள்ள யூகேக்கு வரும்போது பேசஞ்சர் லொக்கேட்டர் ஃபார்ம்னு ஒன்று ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு போகிறீங்களோ அந்த அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா உங்களோட பிசிஆர் டெஸ்ட் கிட் வந்து அந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அட்ரஸ் மாற்றி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் டெஸ்ட் வாங்குறது, அப்புறம் குவாரண்டைனில் இருக்கிறது எல்லாம் பிடிச்ச அப்புறம் கடைசியில் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு போகிறீங்களோ அந்த அட்ரஸை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த நாளே வந்து இந்த டெஸ்ட் கிட் வீட்டுக்கு வந்துடும் அட்ரஸில். ஸோ நீங்கள் செகண்ட் டே டெஸ்ட் எடுத்து அவங்க ரிட்டர்ன் அனுப்பிடலாம். லேட்டரல் ஃப்ளோ டெஸ்ட் கிடையாதுங்க. நீங்கள் வீட்டில் எடுத்து பார்க்குறதுக்கு பிசிஆர் டெஸ்ட் நீங்கள் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து ஒரு பேப்பரோ இதுலேயே போட்டு ரிட்டன் நீங்கள் அனுப்பணும். அவங்க போயிட்டு அதை அவங்க இது பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிசல்ட் சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான், அவ்வளோதாங்க இப்போதைக்கு இதுதான் இருக்குது. யூகேயில் லாக்டவுனுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ கோவிட் போயிட்டுருக்குது. இப்போ லண்டனுக்குள்ளே 300 கேஸஸ் 250+ கேசஸ் வந்துருச்சு. யூகே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1600 வந்துருச்சு. ஆனால் 1600ல் 50% தான் வந்து ஒமைக்ரான்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு சொல்லிட்டு இன்னும் கரெக்டான ரிப்போர்ட் வந்து எதுலேயுமே விடலை. ஸோ அதே மாதிரி December 13 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒமைக்ரான் வேரியண்ட் வந்து ஃபஸ்ட்டு டெத்து வந்து மண்டே, அதாவது 13 டிசம்பர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க யூகேயில். ஸோ அதனால் கொஞ்சம் தீவிரமாக தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எல்லோரும் வந்து இப்போ முடிச்சு இப்போ வரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்களே. இப்போ விசா வந்துச்சுன்னா நீங்கள் உடனே டிக்கெட்டை போட்டு வந்துடுங்க. நீங்கள் டிக்கெட் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா ரொம்ப 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 பெஸ்ட்டு. ஏன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி மாறும்னு சத்தியமாக யாருக்குமே தெரியாதுங்க. திடீர்னு 26ஆம் தேதியிலேருந்து லாக்டவுனை போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்தியாவை ரெட் லிஸ்ட் கண்ட்ரியில் சேர்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து 10 நாள் ஹோட்டல் குவாரண்டைனில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைங்க. இதுதான் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போதைக்கு இருக்கிறது. ஸோ திடீர்னு மாறும். இதுதான் ரொம்ப நாளைக்குன்னு சொல்ல முடியாது. கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான். ஸோ அவ்வளோதான், எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுங்க. அதுதான் என்னோடய ஒரே இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூகே வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ இந்த ஒமிக்ரான் டைமில் போகலாமா வேணாமா, நம்ம வீட்டில் வேறு பயப்படுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ வரலாமா வேணாமான்ட்டு. ஸோ நீங்கள் வரலாம், கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்துடுங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. ஸோ கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் வர்றதுனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன இங்கே எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக வந்துடலாம். ஸோ சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தட, பை பாய், டேக் கேர்.